Hello friends, welcome to BGM Digital Audios. In the video, we will talk about the already put Android amp video. We will use the comments. We will use the comments in the amp inner spare. That is why we will use the display in the mobile. We will use the display in the mobile. We will use the DTS Dalby in the run. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குற வீடியோவாக தான் இருக்கும் இதுக்கு இந்த வீடியோ. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு ரேஞ்சுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,500, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18,000. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த மாடல் வந்து 18,000. இந்த மூணு மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பில் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். வாட்ஸு அதாவது அது ஃபஸ்ட்டு சொன்ன 13,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800. அந்த வாட்ஸு ஐசி பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நம்ம ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது டிஸ்பிளேக்கு ஒரு ஸ்பேரு, பவர் ஆம்பு, டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸு, இது மாதிரி ஸ்பேர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒவ்வொரு ஸ்பேரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதே ப்ரைஸ் இருந்ததுன்னா நான் அதே ஃபிக்ஸ்டு ப்ரைஸே வைக்கலாம். ஆனால் எனக்கு கிடைக்கும்போதே ஸ்பேரோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் நான் தர மாதிரி இருக்கும். அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே காமனாக பண்ணுறதான். அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாமல் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வச்சு தான் இதை பண்ண மாதிரி அப்படி மாதிரி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் அது என்னென்னே சொல்லிடுறேன், உங்களுக்கு உள்ளே வந்து டிஸ்பிளேவை காட்டுறேன், அது எப்படின்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு எல்சிடி டைப் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 480க்கு வந்து நம்ம 480 டைப்பில் என்ன வீடியோ இன்புட் கொடுக்குறோமோ அதில் அதில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம இதில் என்ன இன்புட் கொடுத்து இது நம்ம ஆண்ட்ராய்டு கொண்டு வரோம்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸில், அதாவது MXQ Pro அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸில் இருந்து வர வீடியோ அவுட் எடுத்தால் இதில் கொடுக்குறோம். அந்த பாக்ஸோட வீடியோவும் நான் லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண MXQ Pro பாக்ஸு. இது ஒரு 4K பாக்ஸு, அதாவது நீங்கள் 4K ரிசல்யூஷன் வரைக்குமே பார்த்துக்கலாம். ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 4K எல்லாமே சப்போர்ட் ஆகும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மூலமா தான். இப்போது இந்த பாக்ஸ் வந்து நான் தனியாக தான் தருவேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஆம்ப் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸோட மதர் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக நான் ஆம்ப்லேயே வச்சு கொடுத்துருவேன். நான் இதுக்கு வந்து டெஸ்டிங்க்கு நான் வெளியே வச்சுருக்கேன், ஆர்சி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி வெளியே வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நான் இந்த பாக்ஸை வந்து இன்பில்ட்டாகவே வச்சு கொடுத்துருவேன். இந்த ஆம்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா HDMI இருக்குது, ஆப்டிக்கல் கோஆக்சியல் லைனும் கொடுத்துருவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்லைனும் வந்துடும். இதில் டால்பி டிடிஎஸ் வந்து இது சப்போர்ட் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்லாம் ஆகாது, அதெல்லாம் ஹை ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பாக்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே சாஃப்ட்வேரில் வந்து டால்பி டிடிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் அதுக்கு டால்பி டிடிஎஸ் சரௌண்ட் எடுக்கும். அது வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே சொல்லுவாங்க அதில் எப்படி ரன் ஆகுது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்லாம் நான் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட 4 ஃபிட் போட்டிருக்கேன். இதோட சப்பு ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. ஃபைவ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அளவுக்கு பிராண்டு வந்து இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிராண்டுமே ஃபைவ் சேனல் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒரே சர்க்யூட் போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன டைப்பு 10 ஃபிட் வாங்கினாலுமே ஒரே சர்க்யூட்டில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரே கான்செப்ட் தான். குமார் இது மாதிரி பெரிய பெரிய பிராண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு அதர் சிப் டைப்லாம் வரும். மேக்ஸிமம் SMD கெய்னர்லாம் வச்சு சிப் டைப்பில் வரும். அதனால் சரௌண்டிங்க்கு நான் அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கெலாம் அந்தளவுக்கு ஹெவியாக போட தேவையில்லை. இதுவே ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாம் யூஸ் 8 இன்ச்சு ரன் பண்ணுறதுக்கு இதே ஹெவி தான்.
ப்ரோலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சக்தி ப்ரோலாஜிக்கோட அவுட் பார்த்தீங்கன்னா எப்பவும் ரொம்ப பிடிக்கும். சக்தியோட அந்த அவுட் வந்து சரௌண்டிங் அவுட்லாம் நல்லா நீட்டாகவே இருக்கும். சரௌண்டிங் வந்து இதில் மோனோ சரௌண்டிங் தான் பிரித்து வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில போர்டில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ சரௌண்டிங் கிடைக்கும். இதில் வந்து மோனோ சரௌண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சரௌண்டிங் வந்து எக்கோ ஆகி அருமையாகவே இருக்கும் இதில். இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டு கமெண்ட் பார்ப்போம். லாஸ்ட்டு கமெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் பேனல் காட்டுங்கன்னு போட்டிருந்தாங்க. வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் பேக் பேனல் காட்டலை, ஏன்னா நான் ஃபுல் ரிவ்யூ போடும்போது காட்டலான்ட்டு விட்டுட்டேன். இந்த இதில் பேக் பேனல் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லாக பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காட்டுற பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பனானா சாக்கெட் இருக்கும். அதில் அந்த நாலு லைன் மட்டும் இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பை நான் 7.1 சேஞ்ச் பண்ணும்போது அங்கே கனெக்டர் வரும். இந்த 7.1 வந்து ரெண்டு சேனல் எக்ஸ்ட்ரா வரும். ரியரில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா வரும், ரியர் லெஃப்ட்டு ரியர் ரைட்டுன்னு. அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக அந்த கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட்டில் தனித்தனி லைனே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிவிடி சாக்கெட்டு ஆர்சி சாக்கெட்டு எல்லாமே தனித்தனியாக சிங்கிள் சாக்கெட்டாக கொடுத்துருக்கேன். ஒரே 6 சாக்கெட் வந்து இல்லாமல் தனித்தனியாக சிங்கிள் சாக்கெட்டாக கொடுத்துருக்கேன். ஆம்பில் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் காப்பர் HD டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். இது டோட்டலாக 4 இன்ச் கோரு, நல்லா ஹெவி டிரான்ஸ்ஃபார்மரு. பவர் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு 10 ஆம்ப்ஸ் கிடைக்கும். ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் தான், லைஃபும் வாரண்டியும் நல்லாயிருக்கும். இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் 2 USB யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸோட யூஎஸ்பி, இன்னொரு யூஎஸ்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நார்மல் பிளேயர் MP3 லைனுக்கு வர பிளேயருக்கான யூஎஸ்பி வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்ன எல்லா டவுட்டுமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வீடியோலேயும் நான் சொன்னதும் இல்லாமல் டவுட்டு ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன டவுட் கேளுங்கள். மேக்ஸிமம் பெரிய ரொம்ப நிறையா டவுட் கேட்குறீங்கன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் டைப்பிங் வந்து நான் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சேட் பண்ணுவாங்க, டவுட்டு கேட்பாங்க. எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சில பேருக்கு பண்ண முடியாமல் ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நிறைய டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள். டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸை வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் உங்களுக்கு சேம் அதே ப்ரைஸில் தான் நான் சேல் பண்ணுவேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ப்ரைஸு அந்த சில ஸ்பேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆஃபர் வீடியோ போட போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலோட வீடியோஸை கன்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.